காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நலசரிதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நலசரிதத்தில் அதனுடைய ஒரு கிளைக்கதையாக அர்ஷரை பற்றியும் நாம் சிந்தித்து வருகிறோம். அர்ஷருக்கு எப்படி சிந்தாமணி மந்திர உபதேசமானது, அவர் வந்து அந்த மந்திரத்தை ஜபித்தினாலே எப்படி பேராற்றல் பெற்றவராக விளங்கினார் அப்படிங்கிறதெல்லாமும் பார்க்க போகிறோம். அர்ஷரை பற்றி சொல்லும் பொழுது அர்ஷருக்கு அந்த பேராற்றல் கிடைப்பதற்கு காரணம் அர்ஷருடைய தாய். அவள்தான் சிந்தாமணி மந்திரம் என்கின்ற ஒன்றை அவருக்கு உபதேசம் செய்து அது வந்து அதன் மூலமாக அவர் பெரிய ஆற்றல் அடைய வேண்டும் என்று விரும்பினாள். சிந்தாமணி மந்திரத்தை பிணற்றின் மீது அமர்ந்து கொண்டு சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்போது தன்னைத்தானே பிணமாக்கி கொண்டு தன்மேல் மகன் அமர்ந்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லச் செய்து அவனுக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைக்கச் செய்தாள் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக, அதாவது மகனுக்காக தாய் செய்த தியாகத்தை குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடும் பொழுது இந்த மாதிரி தாயார்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே தங்களுடைய பிள்ளைக்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாய், அவள் வந்து நம்ம சோழ தேசத்தைச் சேர்ந்தவள், சோழ அரசன் கேட் கோச்செங்கட் சோழன், அவனை பற்றி அவர் வந்து சொல்லுகிறார். அவனுடைய தாயும் இப்படித்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படின்னா அவள் வந்து கருவுற்றிருக்கிறாள். அப்படி கருவுற்றிருக்கிற நிலையில் பிரசவ காலம் வருகிறது. அப்படி பிரசவ காலம் வரும்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே குழந்தை பிறந்து விடும் அப்படின்னும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் வந்து அந்த கால நேரம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்குறார். பார்த்துட்டு அப்போ அவர் சொல்கிறார், அடடா, இப்பொழுது குழந்தை பிறப்பதை விட ஒரு அரை மணி தள்ளி இந்த குழந்தை பிறந்தால் அருமையான லக்னம், அதே போல் கட்டங்களே மாறுகிறது, இவன் வந்து பெரிய அளவிலே காலகாலத்திற்கும் பேசப்படுகின்றவன் ஆவான். ஆனால் இந்த குழந்தை இப்பொழுது முன்பே பிறந்து விட்டால் ஒரு சாதாரண வாழ்க்கை தான், ஒரு பெருவாழ்க்கை வாழ்வதற்கான காலம் ஒரு அரை மணிக்கு பின்னாலே இருக்கிறது அப்படின்னு அந்த ஜோதிடர் சொல்லுகிறார். அதை கேட்ட அந்த தாய், அந்த அரசி இருக்காளே, அவள் என்ன பண்ணுறா, என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள், நான் வந்து நின்று கொண்டிருந்தாலோ படுத்து கொண்டிருந்தாலோ பிரசவமாகிவிடும், தலைகீழாக இருக்கும்பொழுது நிச்சயமாக குழந்தை மேலேறி எல்லாம் வந்து பிறக்க முடியாது, அரை மணி நேரம் என்ன வேணால் ஆகட்டும், நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், அதற்கு பிறகு பிரசவம் நடந்து என் பிள்ளை நன்றாக இருந்தால் போரும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து தலைகீழாக கட்டி தொங்க விடப்படுகிறாள். அப்படி தொங்க விடப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் ரத்தம் தலைக்கு ஏறி கண்களெல்லாம் சிவந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை காலமெல்லாம் சிவந்த கண்களோடு இருந்தது. அதனால் அந்த குழந்தைக்கு பேரே கோச்செங்கட் சோழன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயை பற்றி சொல்லும் பொழுது, அது அர்ஷருடைய தாயை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு தொடர்புடைய நம்ம சோழ தேசத்து கோச்செங்கட் சோழனுடைய தாயை பற்றியும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இப்படி குறிப்பிடும் பொழுது அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இன்றைக்கு வந்து அன்றைக்கு ஆதிசங்கரர் வகுத்த அந்த ஆறு வழி மார்க்கம் இருக்கிறதல்லவா, அது வந்து ஹிந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வழிமுறை, நம்முடைய வேத மதம். அந்த வேத மதத்தினுடைய ஆறு கிளைகள், ஒரு வேத மதம்ங்கிறது ஒரு மரம், இதில் ஆறு கிளைகள், அதில் ஒன்று சாக்தம், ஒன்று கௌமாரம், ஒன்று கணாபத்தியம், ஒன்று சௌரம், ஒன்று சைவம், ஒன்று வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயத்தை அவர் செய்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து பல மதங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் உலகத்தவர்களுக்கு பெரிய அளவில் தெரிந்தது நான்கு மதங்கள் தான். ஒன்று ஹிந்து மதம், இரண்டாவது இஸ்லாமியம், மூன்றாவது கிறிஸ்துவம், நான்காவது பௌத்தம். இதுதான் உலகத்தவர்களுக்கு தெரிந்தது. இன்னும் நிறைய மதங்கள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சிறுபான்மை மக்கள் மட்டுமே பின்பற்றக்கூடியதாக இருக்கிறதுனால பெரிய அளவில் அவைகளை பற்றின தகவல்களோ புராணங்களோ மற்ற விஷயங்களோ கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஐந்து மதங்கள் இருந்தது. அது ஐந்து மதங்கள் இருந்தாலும் நம்ம வேத மதத்தில் இருக்கக்கூடிய அத்வைதம் இருக்கு இல்லையா, அதுதான் மிக உயர்ந்த சித்தாந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரனுடைய அத்வைதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கெல்லாம் இந்த உவமை, அர்ஷரை பற்றின உவமை ரொம்ப ருசிக்கும். அந்த உவமை என்ன தெரியுமா, ஐந்து மதங்களை வைத்து சொல்கிறார். ஐந்து மதங்களுக்கிடையே மிக உயர்ந்த உண்மையான அத்வைதத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் மயங்குவது போல் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷர் சொல்கிறார். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு, ஒரு கருத்து. என் மதம் தான் வசதி, நான் காட்டுற வழிமுறையில் போனால் தான் ஒரு மனிதன் கிடைத்தேற முடியும்னு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் சொல்லி தங்களுடைய கருத்துக்களை நிறுவுகிறார்கள்.
இவர்களில் யாரை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா. அது அதை வந்து இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அதாவது நலன் அவன் முன்னாலே இப்போ 5 பேர்கள் நிற்கிறார்கள். 5 நலன்கள் தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்திரன் யமன் வருணன் வாயு இவர்கள் வந்து தங்களை வந்து நலனை போலவே ஆக்கி கொண்டு நின்றார்கள் அப்படின் பொழுது இந்த இடத்துல தமயந்தி குழம்பி போகிறா. இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்ட குழப்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹர்ஷர் இருக்கார் இல்லையா, அவரை தொட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி 5 மதங்கள் 5 கருத்துக்கள் இவைகளில் எதை பின்பற்றுவது என்று தெரியாமல் இருந்த ஜனங்களைப் போல அப்படிங்கிறதுக்கு இதையும் அதையும் உதாரணமாக உபமானமாக சொல்லுகிறார். இதில் இந்த இடத்துல ஹர்ஷ கவி என்ன எழுதியிருக்கார், ஹர்ஷர் எழுதின கவிதையும் சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதையும் அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். சாப்தும் பிரயச்சதீன பக்ஷ சதுஷ்டையே தாம் தல்லாபம் சினி ந பஞ்சம கோடி மாத்திரே ஸ்ரத்தாம் ததே நிஷதராட் விமதவு மதானாம் அத்வைத தத்துவ இவ சத்திய தெரேபி லோகஹா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இது வந்து ஹர்ஷர் எழுதினது. இதனுடைய பொருள் என்னென்னா, 5 மதங்கள் அன்றைக்கு பாரத தேசத்திலே சொல்லியிருக்கிறது. ஒரு மதம் சாங்கியம், இன்னொரு மதம் பாதஞ்சலம், 3வது மதம் பாஞ்சராத்திரம், 4வது மதம் பாசுபதம், 5வது மதம் வேதம் என்பனவே அவை. ஈஸ்வரன் என்ற ஒற்றை சொல்லாமல் வெறும் தத்துவ ஆராய்ச்சியை சொல்வது சாங்கியம். ராஜயோகம் அஷ்டாங்க யோகம் என்றெல்லாம் செய்கிற யோக மார்க்கம்தான் பாதஞ்சலம். விஷ்ணு ஒருத்தர் தான் பரம்பொருள் என்று சொல்லுகிற மதம் பாஞ்சராத்திரம். இவ்வாறே சிவன் மட்டுமே பரமாத்மா என்கிற சமயம் பாசுபதம். வேதம் மற்ற எல்லா மதங்களையும் அங்கமாக கொண்டது. வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு அம்சத்தை தான் மற்ற மதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே எடுத்துக்கொண்டு அந்த ஓர் அம்சத்தையே ஒரு முழு சம்பிரதாயமாக்கிவிட்டன. வேதத்தின் பரம தாத்பரியமோ பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜீவனும் கூட பிரம்மம்தான் என்கிற அத்வைதம்தான். ஸ்ரீ ஹர்ஷர் இப்படித்தான் கருதி வேதமதம் என்று சொல்லாமல் அத்வைத தத்துவம் என்றே சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷர் எழுதின அந்த கவிதையை சொல்லி, சமஸ்கிருத கவிதையை சொல்லி, அன்றைக்கு இருந்த 5 மதங்களுடைய பெயரை சொல்லி, அந்த 5 மதங்களுக்கு பின்புலத்தில் இருந்த தெய்வங்களை சொல்லி, இறுதியில் ஹர்ஷர் எதை சொன்னார் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு வேத மதம் அப்படின்னு சொல்லாமல் அத்வைத தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வெறும் லௌகீகத்தில் நம்மளை போல் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா மதங்களும் வெறும் லௌகரீக இந்திரிய வியாபாரத்திலிருந்து இவனுடைய பார்வையை திருப்புவதால் எடுத்த எடுப்பில் எல்லா சமயங்களும் ஒரே மாதிரி தான் தெரியும். 5 நலன்களும் ஒரே போல தென்பட்ட மாதிரி. ஆனாலும் இவர்களில் ஒரே ஒரு நலன்தான் சத்தியமானவன். அப்படியே அத்வைதம் ஒன்றுதான் சத்தியமானது என்கிறார் ஸ்ரீ ஹர்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு நலனை தொட்டு தொடங்கியவர் ஹர்ஷர்கிட்ட வந்து ஹர்ஷர் எழுதின கவிதையை சொல்லி, அந்த கவிதையில் அவன் எதை சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால், அத்வைத சித்தாந்தம் ஆதிசங்கரருடையது, அந்த சித்தாந்தத்தை அவனும் வலியுறுத்தினான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிச்சு போடுறார். முடிச்சு போட்டு அப்படின்னா ஹர்ஷரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அவர் கவிதையை படிச்சிருக்கணும், அன்றைக்கு என்ன மதங்கள் இருந்தது, அவைகளுடைய சித்தாந்தங்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு வாசிச்சிருக்கணும், எவ்வளவு யோசிச்சிருக்கணும். நமக்கு நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இல்லையா. இதுக்கு நடுவில் 2 தாயாரை பற்றியும் சொல்லி, சோழனை பற்றி சொல்லி, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அப்போது ஒரு விஷயத்தை தொட்டு தொடங்குகிறோம், ஆனால் அது நம்மளை எங்கெல்லாம் இழுத்துட்டு போகிறது, அது எவ்வளவு சிந்தனைகளை உருவாக்குகிறது, அந்த சிந்தனைகளால் நமக்குள்ளே எவ்வளவு தாக்கம் ஏற்படுகிறது, அன்றைக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார்கள், எத்தனை விஷயம் இதில் சிந்தாமணி மந்திரம், அந்த மந்திர உபதேசம், அந்த மந்திரத்தை செய்கின்ற அந்த முறை, இதெல்லாமும் புது தகவல். ஹர்ஷர் எழுதின கவிதையை சொன்னவர் சிந்தாமணி மந்திரத்தை சொல்லலை. ஒருவேளை வேதம் படித்த பண்டிதர்களுக்கு தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இதுதான் பெரியவர் வந்து நலனை தொட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஸ்தாரமான சங்கதிகள். இது வந்து நமக்கு இந்த ஒரு கடந்த 6 நாட்களாக நலனை பற்றி தொட்டு சிந்தித்ததில் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். காத்தால் நலனை சிந்திக்கும் போது இப்போ நான் சொன்ன எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வரும். அவன் சந்தித்த பிரச்சனை, அதை அவன் அது எப்படி தாண்டினாங்கிறதுலேருந்து எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா. அதுதானே நமக்கும் வேணும். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.
காம கோட்டி குருவே.